See, now we see part 229, example 7.4. It's very simple sum only. I am writing the LHS. இப்ப tan theta நம்ம எப்படி எழுதலாம்? sin theta by before that இந்த மாதிரி பொருளோட இன்னும் ஈஸி வே என்னன்னா, இந்த ஒன் இருக்கு இல்லையா, ஒன்ன வந்து இந்த ஐடென்டிட்டி, இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம், இந்த ஒன்னு வர்றப்போ நம்ம கொஞ்சம் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஈஸி டு ஃபினிஷ் இட். ஒன் டைம்ஸ் ரிட்டன் அஸ் ஒன்னு இங்கேயே வச்சுட்டு பிளஸ் டைம் ஸ்கொயரை அந்த பக்கமா பண்ணுவோம். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை டினாமினேட்டர். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ நம்ம எப்படி இருக்கோம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஆஃபன் திஸ் ஐடென்டிட்டி இஸ் கமிங் த்ரோ திஸ் சாப்டர் இல்லையா. அப்போ இது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கும். ஸோ டான் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் ஏ பிளஸ் பி சொல்லிட்டே இருந்தா ஈஸியா இருக்கும். ஏ மைனஸ் பி மைண்ட் வாய்ஸ் சொல்ல இல்லையா, அட்லீஸ்ட் மனசுலயாவது சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா தப்பே வராது. எந்த லெசன் எழுதுனாலும் சரி, அதோட ஆன்சர் எழுதுறப்போ நம்ம மனசுல சொல்லிட்டே எழுதுனா தப்பு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா, இங்கேயும் டான் தீட்டா சீக்கன் தீட்டா, இங்கேயும் டான் தீட்டா சீக்கன் தீட்டா, அதை நம்ம காமனா வெளியில எடுத்துக்கணும். ஒரு டேர்ம வெளியில எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல ஒன் இருக்கும். அப்புறம் இங்க என்ன இருக்கும், மைனஸ் இருக்கு. மறக்காம அந்த மைனஸ் எழுதிட்டு இன்னும் எழுதாத டேர்ம் எது, இது அதுவும் எழுதுறப்ப பிராக்கெட் போடணும் பை டினாமினேட்டர். இங்கே நம்ம பிராக்கெட் போட்டிருக்கோம்னா இங்க மைனஸ் இருக்கு. சப்போஸ் பிராக்கெட் போடாம இப்ப இப்படி இருக்கு, அப்ப இந்த மைனஸ் வந்து ஒன் பை ஃபார் சீக்கன் தீட்டா அப்படின்னு மாறிடும். நாட் தட் வே, அதனால கண்டிப்பா என்ன போடணும், பிராக்கெட் போடணும். அதே மாதிரி இந்த டேர்ம் எடுத்த பிற்பாடு இந்த இடத்துல நம்ம ஒன் போடணும். இப்ப சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் ஏசின்னு இருக்கு, யூ ஆர் டேக்கிங் ஏ காமன், அப்ப அந்த இடத்துல ஒன் இருக்கும். ஒன் பிளஸ் சி ஜஸ்ட் வந்து சி அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ இந்த இடத்துல ஏ எடுத்துட்டோம், ஏ இஸ் ஏ இன்ட்டு ஒன், எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் இன்ட்டு ஒன். அப்ப அந்த ஏவை எடுத்த பிற்பாடு அங்க உள்ள இருக்கிறது ஒன் அப்படின்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல நம்ம இந்த மைனஸ் உள்ள கொண்டுவோம். டான் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா பிராக்கெட் ஒன் மைனஸ் உள்ள கொண்டுவோம். ஸோ மைனஸ் சீக்கன் தீட்டா, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் டான் தீட்டா டிவைடட் பை நவ் யூ ரைட் த டினாமினேட்டர். ஸோ டான் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா பிளஸ் ஒன். இங்க இதே தவிர இங்க இருக்கு மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் சீக்கன் தீட்டா தென் டான் தீட்டா. ஸோ திஸ் வில் பி கேன்சல். ஸோ யூ ரைட் த ரிமைனிங் டான் தீட்டா பிளஸ் சீக்கன் தீட்டா. இதோட க்வெஸ்சன் முடியுது. பட் இங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கனால டான் தீட்டா கேன் பி ரிட்டன் அஸ் வி நோ டான் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. tan theta is sin theta by cos theta. secant theta is 1 by cos theta. denominator same. மறக்காம first line போட்டு அதுக்கப்புறம் இந்த cos ரெண்டுமே cos cos இருக்கிறதுனால you can write it one time. அப்ப numerator directly add பண்ணிக்கலாம். if the denominator is same you can add the numerator terms directly. இதுதான் வந்து கேட்டு. So equal to all of this. So this is very very simple sum. Starting way the one number and the identity which is used for it is easier. Thank you.